நம்ம பாத்ரூம் ரீமாடல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய டெசிஷன் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாசெட் என்ன வாங்கலாம், எங்கே வைக்கலாம், ஷவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய எடுப்போம். அதில் இன்னொரு ஒரு முக்கியமான டெசிஷன் ஒன்று எடுப்போம், என்ன அப்படின்னா நம்ம பாத்ரூம் வாலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்ம வந்து சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். பட் அந்த டைல்ஸ் நெசசரியா? ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். டைல்ஸோட அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். டைல்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம பாத்ரூமில் ஒட்டுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஏன்னா உங்களுக்கு பாத்ரூமில் வந்து எப்போவுமே மாய்ச்சர் இருந்துகிட்டே இருக்கும், ஸோ வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கும். ஸோ வந்து வால் வந்து நமக்கு அதை அப்சர்வ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வால் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது வந்து வால் வந்து வீக் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக, அதாவது மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து டெஸ்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டைல்ஸ் தான். ஸோ அதுதான் மெயின் ரீசன், வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் நமக்கு டைல்ஸ் ஓட்டுறதுக்கான மெயின் ரீசன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டியூரபிலிட்டி, நீடித்து உழைக்கக்கூடிய திறன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் டைல்ஸை, ஸோ அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்லாம் வந்துருக்கு, நான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க, பெயிண்ட் பண்ணலாம். பட் 5 இயர்ஸ் கழிச்சு திரும்ப நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணணும். ஆனால் டைல்ஸ் அப்படின்றது அடிக்கடி ரீலே பண்ண வேண்டிய தேவை ஏற்படாது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்படி காலத்துக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதை. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஸ்டைல். இப்போ பெயிண்ட் அப்படின்னா பெயிண்ட் மட்டும்தான் இருக்கும், ஆனால் டைல்ஸ்னால் உங்களுக்கு டெக்ஸ்சரில் கிடைக்கும். நீங்கள் வந்து கண்ணில் பார்க்குறத தாண்டி கையிலையும் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். அது இல்லாமல் நிறைய டிசைன்ஸ் இப்போ இருக்குது, ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் டைல்ஸ் தாங்க. அடுத்து வீட்டிலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது ரெண்டு ரூம் தான், ஒன்று கிச்சன், இன்னொன்று பாத்ரூம். பாத்ரூமில் உங்கள் மாய்ச்சரோடு தாண்டி டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சரை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ணி எதுவும் கிராக்கோ இல்லை ஜஸ்ட் ஒரு பீல் எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டைல்ஸ் தான். ஏன்னா டைல்ஸ் வந்து எர்த் மெட்டீரியலில் செய்கிறதுனால ஹை டெம்பரேச்சர் தாங்கும். நீங்கள் கேட்கலாம் அந்தளவுக்காக டெம்பரேச்சர் வந்துட போது, கண்டிப்பாக வராது. பட் லாங் ரனில் அந்த சின்ன டெம்பரேச்சருமே நமக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்பொழுது வேரண்டியர் வரும், அது நமக்கு டைல்ஸ் ஓட்டிட்டோன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்தது மெயின்டெனன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. டைல்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் மெயின்டெனன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்ட்டு அடிக்கடி பீல் ஆகும், நம்ம திரும்ப ரீபெயிண்ட் பண்ணும். ஆனால் இங்கே நமக்கு அந்த தேவை ஏற்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டைல்ஸ் கிளீனரை வச்சு அப்படியே ஜஸ்ட் ஃபுல்லாக தொடச்சிட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ வந்து மெயின்டெனன்ஸும் கம்மி, ஈஸி டு க்ளீன் அப்படின்னு சொல்லலாம் இது. அடுத்தது இதை வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு வகையான வாலட்டைல் கெமிக்கல்ஸ், அதாவது கேஸ் எதுவும், டாக்ஸிக் கேஸ் எதுவும் ரிலீஸ் ஆகாது. ஒரு சில நேரம் பெயிண்ட்லேருந்து தான் ரிலீஸ் ஆகும், இதில் ஆகாது. அண்ட் இதோட மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனாலையும் நமக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து கிளே மெட்டீரியல், அதாவது எர்த் மெட்டீரியல். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி ஓகேங்க, நீங்கள் என்னங்க அட்வான்டேஜே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இல்லை டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக இருக்குங்க, இதில் தான் இல்லை. ஸோ இதுலையும் இருக்குது. இல்லை மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் தாங்க, காஸ்ட். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 அதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படியும் ஒரு 100 ஆகுங்க, ஒரு 4 மடங்கு கூட தான் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப, அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதை நம்ம பண்ணணும்னா சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதாவது உங்கள் வால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இல்லைனா அது ஒட்டும் போது காட்டி கொடுத்துடும். அடுத்தது இதை வந்து வால் டைல் வந்து எல்லோரும் ஒட்ட முடியாது, ப்ரொஃபஷ்னல் டைல்ஸ் லேயர் வேணும். ஸோ ப்ரொஃபஷ்னல் டைல்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம், அண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருப்பாங்க. அடுத்து இதை பெயிண்ட் மாதிரி ஒரு நாளில் முடிக்கிற வேலை கிடையாது, இது வந்து டைம் கன்சியூமிங் ஆகும். எப்படி பார்த்தாலும் இதை ஒட்டி ஃபஸ்ட் டே வந்து சர்ஃபீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அப்புறம் டைல் ஒட்டணும், அப்புறமா அதுக்கப்புறம் கிரவுட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு டைம் கன்சியூமிங் ஆகும். அடுத்தது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படி இருக்குது அப்படின்னா இதை வந்து ரிப்பேர் பண்ணுறது கஷ்டங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைல் மட்டும் ஏதோ பிரேக்கோ இல்லை ஆக்சுவலாக கிராக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒன்று உடைக்கும் போது பக்கத்தில் இன்னொன்று உடஞ்சிரும். இல்லை நம்ம ஹைலி ப்ரொஃபஷனலை வச்சு நான் ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு டைல் ஒட்டினீங்கன்னா அந்த புதுசும் பழசும் காட்டி கொடுத்துரும். ஏன்னா பழசு கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்கும், புதுசுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கின டிசைன் திரும்பி கிடைக்குமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி. சரி ஓகே, இது இந்த சூழ்நிலை அடிக்கடி ஏற்படுமா? கண்டிப்பாக அடிக்கடி ஏற்படாதுங்க, இது வந்து வெரி ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான நல்ல ஒரு பிராண்டட் டைல் அண்ட் நல்ல ப்ரொஃபஷனல் லேயரை வச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எந்த பிரச்சனை ஏற்படாது.
சரி ஓகேங்க, ரெண்டையும் சொல்லிட்டீங்க, பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை நான் பர்சனல் சாய்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் டைல்ஸ் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது வந்து ஹைலி டெஸ்டட், நம்ம ரொம்ப வருஷமாக எல்லாருமே டெஸ்ட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு. புதுசாக வர ப்ராடக்ட் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பாத்ரூம் அப்படின்றதுக்கு மட்டும் நீங்கள் வந்து டைல்ஸ் போங்க. அதுக்கு மேலே அது வந்து நம்ம ஹாஃப் டைலாக ஃபுல் டைலாக அப்படின்ற டெசிஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் டீம் வீடோ ரீடோ.